எல்லா பாடத்தையும் படிக்கிறேன், மண்டையில் ஏற மாட்டேன். சில பாடங்களை சொல்லிக் கொடுக்காமலே தெளிவாக செஞ்சிடறாங்க. ஏன் அதே கேள்வி இல்லை, ஞானம் அங்கே இருக்குன்றேன் நான். அது வந்து ஹாலிவுட்டில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், கமாக்கரையில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், வாடிப்பட்டியில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான். என்னடான்னா, தேவனுக்கு பாடசாலை தேவையில்லை. காரணம், அவனுக்குள்ளே பயாலஜிக்கலா அவனுக்குள்ளே தேவன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். அது அதுதான் வெற்றி இருக்கிறோம். தேவன் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் விரும்பினார். என்ன தெரியுமா, நீ என் பிள்ளையா மாறணும், என் வித்து உனக்குள்ள வரணும்னாரு. அப்புறம் அப்புறம் அது பார்த்துக்கணுட்டு அவ்வளவுதான். கழுகு குஞ்சோ கோழி குஞ்சோட நீங்க சேர்த்து வளர்த்தாலும் ஒரு நாள் கழுகு கழுகுதான். புலிக்குட்டி நீங்க பூனைக்குட்டியோட வளர்த்தாலும் கொஞ்ச நாள் கருத்துன்னு பார்த்தா பூனைக்குட்டி காணாமல் போயிடும். ஆமா, ஏன்னா புலிக்குட்டி என்ன செஞ்சிடும், வேலையை காட்டிடும். அது உள்ள இருக்கிறது. இது ஒரு மகா பயங்கரமான சப்ஜெக்ட், இது ஒரு மகா பயங்கரமான ரகசியம், இது மாபெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு எதையாச்சும் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ண மாட்டீங்க, அல்ல மக்களை போட்டுக்கிட்டு கொல்ல மாட்டீங்க. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது, இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது. ஆமேன் ஆமேன். தண்ணி குடிப்பது எளிமையானது. எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம் சார், எப்போ தண்ணி குடிக்கலாம், எப்பெல்லாம் தாகடுக்கு அப்போல்லாம் தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே அடிப்படையில் தவறானதுன்றாங்க. தாகம் எடுக்கும்போதுலாம் தாகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தண்ணி குடிக்கணுன்றாங்க. சாப்பிடும்போது டைமுக்கு சாப்பிடணுன்றதே தவறானதுன்றாங்க. டைம்ன்றது என்ன, டைமுக்கு சாப்பிடணுன்னா பயாலஜிக்கல் கிளாக், கிளாக் அது. நீ வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கல, அந்த கிளாக் கடை 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கியே, 12 மணி ஆச்சுன்னு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்ன்ற மாதிரி ஆகிப்போம். இது இந்த டைமை சொல்லலை, இது இந்த டைமை சொல்லுது. அது கூப்பிடும் பாருங்க, கூ கூ கூ, ஆ அப்படி சாப்பிடணும். அது 4 மணிக்கு சில நேரம் கூட, சில நேரம் 3 மணிக்கு கூப்பிடும். அது எப்போ கூப்பிடும் அப்போ சாப்பிடணும். அவ்வளோ டைமுக்கு சாப்பிடணும், அந்த டைமுக்கு. அப்போ எல்லாத்தையுமே தேவன் இன்னரில் ஒரு சிஸ்டமாக வச்சார். அந்த சிஸ்டத்தில் ஒன்று தான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அப்படியே பெரிய குழப்பிற சப்ஜெக்டில் கிரேஸுக்குள்ள வண்டினா அம்புட்டையும் தட்டி விட்டு ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவார், கையை தட்டுக்க வருது அவருக்கு. ஆமாம், நிறைய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சீரியஸாக கவனிக்கணுங்க. எல்லா பாடத்தையும் படிக்கிறேன், மண்டையில் ஏற மாட்டேன். சில பாடங்களை சொல்லிக் கொடுக்காமலே தெளிவாக செஞ்சிடறாங்க. ஏன் அதே கேள்வி இல்லை, ஞானம் அங்கே இருக்குன்றேன் நான். அது வந்து ஹாலிவுட்டில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், கமாக்கரையில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், வாடிப்பட்டியில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான். என்னடான்னா, தேவனுக்கு பாடசாலை தேவையில்லை. காரணம், அவனுக்குள்ளே பயாலஜிக்கலா அவனுக்குள்ளே தேவன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். அது அதுதான் வெற்றி தரும். சினிமா தான் உலகத்தை கெடுக்குது, இன்டர்நெட் தான் உலகத்தை கெடுக்குன்னா, நோவா காலத்தில் எதையா இருந்துச்சு, எது இருந்தது, இன்டர்நெட் இருந்துச்சா, சினிமா இருந்துச்சா, எதுவுமே இல்லையே. ஆனால் பூமியில் அக்கிரமம் பெருகிட்டு, சீடு சீடு டெவலுக்கு நல்லா தெரியும். சீடு ஏன், சீடு இவனுக்குள்ள போயிருச்சுன்னா, அவன் ஏன் பிள்ளையா மாறிட்டானா, அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனே தர வேண்டாம், உள்ள இருந்து அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சீட்ல இருக்கிறவனை நீ இழுத்து கொண்டு வந்து உபவாச கூட்டத்தில் உட்கார வச்சா 3 நாள் ஒழுக்கமா இருப்பான், 4வது நாள் அப்பா கூப்பிடுறாருன்னு போயிடுவான். மனந்திருந்திய மைந்தனவன் உங்கள்கிட்ட வந்து ஸ்தோத்திர ஸ்தோத்திரனா, திடீர்னு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நேராக போய் அலங்கார தேட்டரில் உட்காந்துருவான், எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து. ஏன்னா சீடு, அவனை நீ கட்டி போட்டாலும் கதை ஆகாது. என் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன். சிலருக்கெல்லாம் கொடுத்த உபதேசத்தில் 25 வால்யூம் புக்கு போட்டிருக்கலாம். கழுத கடைசியில் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போச்சு, ஜிம்முக்கு தான் சி, எங்கே போச்சு, ஆ அங்கே தான் போய் நின்றுச்சு. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் என்னத்தை வெளியில் குளிப்பாட்டினாலும் உள்ளே இருக்க சீடு மோசமான சீடு. நீங்கள் சீடை மாற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது.